ஹலோ மைசைமோ, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால், நாசா மூலம் அனுப்பப்பட்ட ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஜூபிட்டர் பிளானட்டை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற 95 மூன்ஸில் ஒரு நிலவான யூரோப்பா மூலம் பற்றி அதை வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா வந்து நாசா தான் சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் யூரோப்பா மூலில் வந்து எதிர்பார்த்ததை விட குறைந்த அளவு ஆக்சிஜன் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்ட்டு நாசா வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். வந்து சோலார் சிஸ்டத்தில் வந்து சூரிய குடும்பத்தில் 5வது பிளானட்டாக இந்த ஜூபிட்டர் பிளானட் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம சோலார் சிஸ்டத்திலே மிகப்பெரிய உள்ள பிளானட் இந்த ஜூபிட்டர் பிளானட். நம்ம சூரியன்லேருந்து 747 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஜூபிட்டர் பிளானட் நம்ம சூரியனை ஆபி பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ஜூபிட்டர் பிளானட் நம்ம சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதுக்கு எத்தனை நாட்கள் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4333 இந்த ஜூபிட்டர் பிளானட் வந்து நம்ம சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதுக்கு எடுத்துக்கிறது. அதாவது நம்ம பூமி வந்து நம்ம சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதுக்கு 365 நாட்கள் வந்து எடுத்துக்கிறது. அதே மாதிரி இந்த ஜூபிட்டர் பிளானட் வந்து நம்ம சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதுக்கு 4333 நாட்கள் வந்து எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஜூபிட்டர் பிளானட்ல மொத்தமாக 95 மூன்ஸ் வந்து இந்த ஜூபிட்டர் பிளானட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. அதில் ஒரு மூணான யூரோப்பா மூன்ல குறைந்த அளவு ஆக்சிஜன் வந்து உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நாசா மூலம் அனுப்பப்பட்ட இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நாசா வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 5 ஆகஸ்ட் 2011 நாசாவோட இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ஜூபிட்டர் பிளானட் இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எப்போ சென்றடைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 ஜூலை 2014 நாசாவோட இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஜூபிட்டர் பிளானட்டோட சுற்றுவட்ட பாதையில் சக்சஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தப்பட்டுச்சு. நாசாவோட ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் இதோட மெயின் மிஷின் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாசாவோட ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஜூபிட்டர் பிளானட்டோட ஒரு ஆர்பிட்டர் ஜூபிட்டர் பிளானட்டை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஜூபிட்டர் பிளானட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு ஜூபிட்டர் பிளானட்டோட மைய பகுதி வந்து எப்படி உருவாகிருக்கு போன்றவற்றை தெரிந்து கொண்டு எல்லா டேட்டாவையும் இது வேணால் கலெக்ட் பண்ணி அதை வேணால் நாசாக்கு வேணால் சென்ட் பண்ணி விதாயோட மெயின் மிஷினாக வேணால் இருக்குது. அதாவது ஜூபிட்டர் பிளானட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கிராவிடேஷன் ஃபீல்டு மைய பகுதி வந்து எப்படி உருவாகிருக்கு போன்றவற்றை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது தான் இந்த நாசாவோட ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் இதோட மெயின் மிஷினாக வேணால் இருக்குது. இது செப்டம்பர் 2022 நாசாவோட இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஜூபிட்டர் பிளானட் ஆபி பண்ணிட்டு இருக்கிற 95 மூன்ஸில் ஒரு நிலவான யூரோப்பா மூணு 350 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாசாவோட ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கடந்து செல்லுது. கடந்து செல்றப்ப இந்த யூரோப்பா மூணை பற்றி இது வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுது. அந்த டேட்டா வந்து நாசாக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் யூரோப்பா மூணில் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு வந்து 12 கிலோகிராம் ஆக்சிஜன் வந்து உற்பத்தி பண்ணப்படுது யூரோப்பா மூன்ஸ் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னாடி உள்ள டேட்டா மூலம் அதாவது இதற்கு முன்னாடி யூரோப்பா மூணை பற்றி கிடைத்த டேட்டா மூலம் ஒரு வினாடிக்கு ஒரு செகண்டுக்கு 1000 கிலோகிராம் வந்து ஆக்சிஜன் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் 2022 நாசாவோட ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இந்த யூரோப்பா மூணை பற்றி இது வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து நாசாக்குமே செக் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் இந்த யூரோப்பா மூணில் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு வந்து 12 கிலோகிராம் தான் ஆக்சிஜன் வந்து யூரோப்பா மூணில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு வந்து நாசா வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலம் வாழ தகுதி உள்ள கிரகமாக இருந்த பட்டியலில் இந்த யூரோப்பா மூன் வந்து சற்று பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா குறைந்த அளவு ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறதுனால இந்த யூரோப்பா மூன் வந்து வாழக்கூடிய கிரகமாக இருக்கும் பட்டியலில் வாழக்கூடிய கிரகமாக இருக்கும் லிஸ்ட்ல இந்த யூரோப்பா மூன் வந்து சற்று பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வேற என்னெல்லாம் நாசாவோட இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் சென்ட் பண்ண டேட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோப்பா மூனில் வந்து பேசிக் கெமிக்கல் எலிமெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த யூரோப்பா மூனோட சர்ஃபேஸில் அதாவது கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் இந்த பேசிக் கெமிக்கல் எலிமெண்ட் வந்து இந்த யூரோப்பா மூனோட சர்ஃபேஸில் வந்து இருக்குது. யூரோப்பா மூன் வந்து ஒரு ஐஸ்மூன் இருநீர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் போதுமான அளவு ஹீட் வந்து இந்த யூரோப்பா மூனில் வந்து இருக்குது. இந்த யூரோப்பா மூன் வந்து உப்பு நீரை கொண்ட கடல் நீர் வந்து இந்த யூரோப்பா மூனில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சால்டி லிக்யூட் ஓஷன் வந்து இந்த யூரோப்பா மூனில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த யூரோப்பா மூன் வந்து ஜூபிட்டர் பிளானட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா 677,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜூபிட்டர் பிளானட்டை இந்த யூரோப்பா மூன் வந்து ஆர்பிட் பண்ணிகிட்ருக்கு. 1 ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ணி எத்தனை நாட்கள் வந்து எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.5 டேஸ் வந்து எடுத்துக்குது. அதாவது இந்த யூரோப்பா மூன் வந்து ஜூபிட்டர் பிளானட்டை ஒரு முறை சுற்றி வருவதுக்கு 3.5 டேஸ் வந்து எடுத்துக்குது. பிளானட்டோட யூரோப்பா மூலம் பற்றி ஃபுல்லாக தெரிந்து கொள்வதற்கு நாசா வந்து ஒரு ஆர்பிட்டரை ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணுறதுக்கு நாசா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நாசாவோட இந்த கிளிப்பர் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலம் யூரோப்பா
ஓனை பற்றி ஃபுல்லாக தெரிந்து கொள்ள முடியும், ஃபுல்லாக ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் சொன்ன தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனல் இது முடிஞ்சு